உலகத்துல நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், என்னென்னமோ நாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், என்னென்னமோ அழகான இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் சிங்கப்பூர் மாதிரி ஒரு எஃபிஷியண்டான, அதாவது துரிதமான ஒரு நாடை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். சில நாடுகளுக்கு போகும்போது அவ்வளவா சுத்தமாக இல்லாத சில பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது ரொம்ப கோவம் வரும். ஏன்னா நம்ம சிங்கப்பூர் நமக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. விடுமுறை காலத்துல அல்லது வேலை சம்பந்தமா நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, அப்புறம் நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அந்த நேரத்துல நான் அவங்க சொல்லுவேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு. உடனே அவங்களுக்கு மேல ஒரு தனி மரியாதை வரும். அந்த அளவுக்கு இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு நம்ம சிங்கப்பூர் பல சாதனைகளை பல தளங்களை செஞ்சிருக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கப்பூரரா நான் ரொம்ப பெருமடைகிறேன். 2019 ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டா அமைஞ்சிருக்கலாம். இந்த ஆண்டுல நமது சிங்கப்பூர்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. சிங்கப்பூரர் அப்படிங்கிற உணர்வை போற்றும் அளவுக்கு பல நிகழ்வுகளும் இடம்பெற்றது. அதுல உங்களை கவர்ந்தது எது எங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு சுவாரஸ்யமான அதே நேரத்துல தவிர்ச்சி மிக பரிசுகள் காத்துட்டு இருக்குது.